Hello friends, welcome to our channel Mrs. Malasundar. இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா fish குழம்பு எப்படி செய்யறதுங்கறத பத்தி தான் இந்த வீடியோல நான் உங்க கூட ஷேர் பண்ணிக்க போறேன். என்னோட வீடியோவை பார்க்கிறதுக்கு முன்னாடி என்னோட சேனல நீங்க first time பார்க்கறீங்களா? அப்ப மறக்காம என்னோட சேனலை subscribe பண்ணுங்க. பக்கத்துல இருக்க bell icon-ஐ click பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோட வீடியோஸ் உங்க friends கூட ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி fish நம்ம சாப்பிடுறதுனால நமக்கு என்னென்ன ஹெல்த் பெனிஃபிட்ஸ்லாம் இருக்கு அப்படிங்கறத பத்தி பார்க்கலாம். அதுக்கப்புறம் வீடியோக்குள்ள போலாம் வாங்க. ஃபிஷ்ல விட்டமின் டி, விட்டமின் பி 12 இந்த ரெண்டு விட்டமின்ஸ் இருக்கு. இந்த விட்டமின்ஸ்னால நமக்கு என்னென்ன ஹெல்த் பெனிஃபிட்ஸ்னு பார்க்கலாம். நம்மளோட கண் பார்வை திறனை அதிகப்படுத்தும், கண் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளை குறைவாக்கும், நம்ம உடம்புக்குள்ளே இருக்கிற நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்தும், நம்ம உடம்புக்குள்ளே இருக்கிற எலும்பு வந்து வலிமைப்படுத்தும், எலும்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளை குறைவாக்கும், நம்ம உடம்புக்குள்ளே இருக்க கிட்னி, உடம்புக்கு மேலே இருக்க ஸ்கின் இது ரெண்டுத்தையும் வந்து ஹெல்த்தியாக வச்சுக்கும். இதில் ஏதாச்சும் இன்ஃபெக்ஷன் இருந்தாலும் அதை ரெடியூஸ் பண்ணும். நம்மளோட ஹார்ட்டை ஹெல்த்தியாக வச்சுக்கும், ஹார்ட் அட்டாக், ஹார்ட் ப்ராப்ளம்ஸ்லாம் எதுவும் வராமல் இருக்க ஹெல்ப் பண்ணும். நம்மளோட தசையை வலிமைப்படுத்தும், தசை வளரவும் உதவி செய்யும், கேன்சர் வராமல் இருக்க ஹெல்ப் பண்ணும். முக்கியமாக நம்ம உடம்புல இருக்க பாடி பார்ட்ஸான பிரஸ்ட்டு, இன்டஸ்டைன், கிட்னி இந்த பார்ட்ஸ்லலாம் வந்து கேன்சர் வராமல் இருக்க ஹெல்ப் பண்ணும். பிபி பேஷண்ட்டோட பிபி லெவலை நார்மலாக மெயின்டைன் பண்ணும். இப்போ இந்த ஃபிஷ்ஷோட ஹெல்த் பெனிஃபிட்ஸ்லாம் பார்த்தாச்சு. இந்த ஃபிஷ் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. கேஸ் ஆன் பண்ணிக்கிறேன். கேஸ் ஆன் பண்ணிவிட்டு அது மேலே ஒரு பாத்திரத்தை வச்சுக்கிறேன். இப்போ இந்த பாத்திரம் நல்லா சூடாயிருச்சு. இதில் கடலெண்ணெய் 8 ஸ்பூன் கிட்டே ஆட் பண்ணிக்கிறேன். ஃபிஷ் குழம்புக்கு வந்து எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அதனால் நான் 8 ஸ்பூன் கிட்டே ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேணுன்ற அளவுக்கு நீங்கள் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இதில் நம்ம கடுகு 1/4 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். வெந்தயம் 1/4 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். இது ரெண்டும் நல்லா பொரிஞ்ச உடனே நம்ம இதில் ஆட் பண்ண வேண்டிய இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் ஆட் பண்ணிக்கணும். மெயினாக வந்து வெந்தயம் தீஞ்சிடாமல் பார்த்துக்கணும். தீஞ்சிருச்சுன்னா குழம்பு நமக்கு கசக்கும். இப்போ இதில் வந்து பூண்டு 25 பல் பூண்டு எடுத்து வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கிறேன். பச்சை மிளகாய் நீட்டாக கீறி வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு கொத்து கருவேப்பிலை, அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ ஆனியன் வந்து நமக்கு 75% குக் ஆயிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நான் ஒரு ஸ்பூன் கிறிஸ்டல் சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு வேணுன்ற அளவுக்கு கல் உப்பு நீங்கள் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், இந்த வெங்காயம் நல்ல கோல்டன் ப்ரௌன் கலர் வந்திருக்கு. இப்போ நம்ம இதில் டொமேட்டோ ஆட் பண்ணிக்கலாம். நான் 3 பெரிய தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் பொடியாக, அதை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். இப்போ நம்ம இதை ஒரு 15 மினிட்ஸ் மூடி போட்டு வேக வச்சுக்கலாம். 15 மினிட்ஸ்க்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னிட்டு. இப்போ இந்த கேப்பில் நம்ம ஃபிஷ் குழம்புக்கு தேவையான புளி கரைச்சலை ரெடி பண்ணிக்கலாம். நான் இங்கே ஒரு லெமன் சைஸ்க்கு புளி எடுத்திருக்கேன். ஃபிஷ் குழம்புக்கு எவ்வளோ தண்ணி ஆட் பண்ண போகிறீங்களோ அந்த தண்ணியெல்லாம் இந்த புளி கூடவே சேர்த்து நம்ம நல்லா கரைச்சி ஃபிஷ் குழம்புல ஆட் பண்ணிக்கணும். நான் 1/2 லிட்டர் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு வேணுன்ற அளவுக்கு நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. தண்ணி ஃபுல்லாக இந்த புளியிலையே ஆட் பண்ணி நம்ம நல்லா கரைச்சி அதுக்கப்புறம்தான் வந்து ஃபிஷ் குழம்புல ஆட் பண்ண போகிறோம். ஸோ நான் 1/2 லிட்டர் தண்ணியும் இதுலேயே ஆட் பண்ணி நல்லா கையளவே கரைச்சி விட்டுக்கிறேன். இப்போ புளியை வந்து நான் நல்லா கரைச்சிட்டேன். இப்போ இந்த புளி தண்ணியை வந்து வேறு ஒரு பாத்திரத்துக்கு சேஞ்ச் பண்ணிக்கிறேன். இதில் இருக்க அந்த புளி திப்பியெல்லாம் நம்ம ரிமூவ் பண்ணிடணும். பாருங்கள், ஃபுல்லாத்தையும் ரிமூவ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம இந்த தக்காளியை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் வெந்திருக்கான்ட்டு. தக்காளி நல்லா வெந்திருக்கு, நல்லா குழஞ்சி வந்திருக்கு. நல்லா இதை ஒன்ஸ் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த ஸ்டேஜில் இதில் மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன்.
ஆட் பண்ணிட்டு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க புளி கரைச்சலில் ஆட் பண்ண வேண்டிய திங்ஸ்லாம் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு டீஸ்பூன் தனியாத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு டீஸ்பூன் மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். கல்லுப்பு தேவையான அளவு ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் கையாலவே நல்லா கரைச்சி விட்டுக்கலாம், கட்டி எதுவும் இல்லாமல். இப்போ பாருங்கள், இந்த தக்காளி நல்லா வந்து குழஞ்சி வந்திருக்கு, நல்லா குக் ஆயிருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க புளி கரைச்சலை இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஃபுல்லாக ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். இப்போ நம்ம இதை 15 minutes மூடி போட்டு நல்லா பாயில் பண்ணிக்கலாம். பாருங்கள், குழம்பு நல்லா கொதிச்சிட்ருக்கு. இப்போ நம்ம இதை ஓப்பன் பண்ணி ஒன்ஸ் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். குழம்பு தண்ணியாகவே தான் இருக்குது. திரும்பவும் நம்ம இதை ஒரு 15 minutes மூடி போட்டு நல்லா பாயில் பண்ணிக்கலாம். இந்த ஃபிஷ் குழம்பு வந்து ரைஸ், இட்லி, தோசை, களி இது எல்லாத்தோடவும் காம்பினேஷன் சூப்பராக இருக்கும். இப்போ இதை ஒன்ஸ் நான் ஓப்பன் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். குழம்பு வந்து நல்ல திக்காக இருக்குது. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம இதில் ஃபிஷ்ஷை ஆட் பண்ணிக்கலாம். நான் 1 kg ஃபிஷ் நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த ஃபிஷ்ஷை குழம்புக்குள்ளே ஒன்று ஒன்று ஆட் பண்ணிக்கிறேன். எப்போவுமே ஃபிஷ் குழம்புக்கு மட்டும் குழம்பு நல்ல திக்கானதுக்கப்புறம் தான் ஃபிஷ்ஷை ஆட் பண்ணோம். ஏன்னா ஃபிஷ்லேருந்தே வந்து தண்ணி விட ஆரம்பிக்கும். குழம்பு திக்காகிறதுக்கு முன்னாடியே நம்ம ஃபிஷ்ஷை ஆட் பண்ணும்போது இன்னும் குழம்பு தண்ணியாயிரும். அதனால் நமக்கு எவ்வளோ திக்னஸ் வேணுமோ அந்த திக்னஸை விட கூடுதலான அளவு திக்னஸ் வர வரையும் நம்ம குழம்பை நல்லா பாயில் பண்ணி எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் தான் ஃபிஷ்ஷை ஆட் பண்ணோம். அதுக்கப்புறம் ஃபிஷ்லேருந்து வர தண்ணியிலையே அந்த ஃபிஷ் வந்து நல்லா பாயில் ஆயிரும். குழம்பு இன்னும் சுண்டிடுமோ அப்படின்லாம் பயப்பட வேண்டாம். கரெக்டான கன்சிஸ்டன்சி நமக்கு எவ்வளோ வேணுமோ அந்த கன்சிஸ்டன்சி அளவுக்கு கரெக்டாக வெந்திருக்கும். மீனும் நல்லா வெந்திருக்கும், குழம்பும் நமக்கு கரெக்டான திக்னஸில் கிடச்சிருக்கும். இப்போ எல்லா ஃபிஷ்ஷையும் நான் இதில் ஆட் பண்ணிட்டேன். இப்போ ஒரு கரண்டியை வச்சு இந்த ஃபிஷ்ஷெல்லாம் இந்த குழம்புக்குள்ளே முழுகிற மாதிரி நல்லா உள்ளே டிப் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம இதை ஒரு 15 minutes மூடி போட்டு நல்லா பாயில் பண்ணிக்கலாம். குழம்பு பாருங்கள் நல்லா கொதிச்சிட்ருக்கு. இப்போ நம்ம இதை ஓப்பன் பண்ணி ஒன்ஸ் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஃபிஷ் குழம்புல ஆட் பண்ணதுக்கப்புறம் நம்ம ஆஷாலாம் வந்து குழம்பை மிக்ஸ் பண்ணக்கூடாது. அப்படி பண்ணும்போது ஃபிஷ்லாம் உடஞ்சிரும். லைட்டாக வந்து அந்த ஓரங்களில் கரண்டி வச்சு ஃபிஷ்ஷை நகர்த்தி நகர்த்தி விடணும். இப்போ நம்ம வந்து இதை ஒரு 10 minutes நம்ம பாயில் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இந்த ஃபிஷ் குழம்பை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஃபிஷ்லாம் வெந்திருக்கான்னிட்டு பாருங்கள். ஃபிஷ்லாம் நல்லா வெந்து வந்திருக்கு. ஒன்ஸ் இதை லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். இப்போ நம்ம இதுக்கு மேலே கொத்தமல்லி இலைகளை தூவி கேஸ் ஆஃப் பண்ணிக்கலாம். இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரான ஃபிஷ் குழம்பு ரெடி. கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இந்த ஃபிஷ் குழம்பை ஒன்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்ததுன்னு கமெண்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட்டு ஒரு சூப்பரான வீடியோவோட நான் உங்களை மீட் பண்ணுறேன். டேக் கேர், பாய் பாய்.